நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ன ஞாயிற்றுக்கிழமை வேலையில கூட இங்க வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்தர் உங்க ஒவ்வொருவரோடும் கூட மகிமைப்படுவார் என்பதை விசுவாசிக்கிறேன். நேற்று தினத்துல ப்ராஃபெட்டிக் மீட்டிங் நடந்துச்சு, வந்த ஒவ்வொருவரும் ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், வராதவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. தயவு கூர்ந்து இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணும் போது வந்து சபையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் கூட அவருடைய இனிய நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் இந்த கொளத்தூர் பகுதியை சுற்றி இருப்பீங்கன்னா தயவு கூர்ந்து ஆல்டர் சர்ச்சில் வந்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். காலையில் 8 மணிக்கு தமிழ் ஆராதனையும், 10 மணிக்கு இங்கிலீஷ் சர்வீஸும், மாலை 6 மணிக்கு மாலை ஆராதனையும் சபையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது லைவாகவும் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தயவு கூர்ந்து உங்களால் எது ஃப்ளெக்சிபிளோ உங்களுக்கு அதில் நீங்கள் கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்கும்படி உங்களை நாங்கள் அன்பாய் இந்த வேலையில் கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த ஆரம்பிக்கலாம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த புதிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறீங்களே, மற்றொரு நாள் எங்கள் வாழ்க்கையில் காண செய்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றிகளே எடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்த இந்த நாசி காற்றை எண்ணி அப்பா இந்த வேலையில் கூட நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்க போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் இதை ஆட்கொண்டு வழி நடத்தத்தக்கதாய் அப்பா இவர்களை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளத்தக்கதாய் ஒருபோதும் தளர்ந்து விடாத ஒரு அபிஷேகத்தினால இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நிறைக்க போறதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தை சுமந்தவர்களாய் ஆண்டவரே அதை சுமந்து தாங்கி கொண்டிருக்கிற சன கூட்டமாய் ஒவ்வொரு நாளும் அதில் ஜீவிக்கத்தக்கதாய் இன்னும் மகிமை அடையத்தக்கதாய் ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஆன்லைன்ல இருந்து இதை யாராய் பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா ஒரு தெய்வீக பிரசனம், ஒரு தெய்வீக தொடுதல், ஒரு தெய்வீக சுகம் இன்று இந்த அவங்க வாழ்க்கையில ஆண்டவரை நடக்க போறதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய விசேஷித்த பர்வதத்தில் அப்பா நாங்கள் காத்திருக்கிற சனக்கூட்டமாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. இந்த வேலையில கூட எல்லாத்தையும் உடைய கரத்துல படைக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று முடிஞ்சவங்க எழுந்து நின்றுக்கோங்க, முடியலனா பரவாயில்ல. தேவன் நம்முடைய இருதயத்தையே பார்க்கிறார். கடங்களை தட்டி சில பாடல்களை பாடப்போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், கரங்களை தட்டி கொஞ்சம் அசைஞ்சு அவருடைய நாமத்தை இந்த வேலையில் கூட மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி உற்சாகமாய் கூட என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம் தேவ கிருபை என்றும் உள்ளது தேவன்
நம்மோடே கூட இருக்கிறார். உணர்ந்தவர்களாய் எதற்கும் மஞ்சாத ஜனக்கூட்டமாய் வார்த்தையை கூட என்னோடு கூட சேர்ந்து பாருங்க. சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முச்சேடி தன்னில் தோன்றிய தேவன், சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். காதிருள் காதிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியா என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமா வெள்ள போல நீட்ட இவங்களை மேற்கொண்டார். என்னங்க வீரன் நெகேமியாவின் ஆவியை அளித்த தேவன் ஒருவரோடு இணைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உண்மையுமாக அவரோடு கூட சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து பாருங்க. கரங்களை தட்டி நம்புலிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் மீண்டாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் மீண்டாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாப்பா பாதுகாத்தாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் மாஸ்க் போட்டுக்கோங்க கம்பல்சரி இல்லைன்னா 500 ரூபா ஃபைனு இதெல்லாம் நியூஸில் திரும்பியுமா போக ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம எதெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ காரியம்லாம் திரும்பி நமக்கு எதிர்மாறாய் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் மாஸ்க் போட்டுகிட்டே இருக்கணும். திரும்பிமா எல்லாம் வெளியே போகும்போது பாதுகாப்பாக போகணும், நாலு வாட்டி குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் திரும்பி நம்மை சூழ ஆரம்பித்து விட்டது. இந்த உலகம் நம்மை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் என் தேவன் இந்த வேலையில் கூட சொல்லுகிறார், திட நம்பிக்கை தைரியத்தை உங்களுக்கு ஈந்து உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு வருகிறது. இந்த உலகம் கலங்கி போகலாங்க, புற ஜாதியார் கலங்கி போகலாம், ஆனால் தேவனுக்குள்ளே இருக்கிற நம்மளோ ஒருபோதும் எதை குறித்து பயப்படாமல் நம்ம அதை முன்னோக்கி நின்று அதை குறித்து பேசும் பொழுது, அதை பார்த்து பேசும் பொழுது உங்களுக்கு முன்பதாக எதுவுமே இல்லாமல் அது உங்களை விட்டு விலகி போகிறதா இருக்கிறது. ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு கூட இன்னொரு பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். கரங்களை தட்டி நோடு கூட சேர்ந்து உற்சாகமாய், கரங்களை தட்டி உற்சாகமாய் கூட. வந்து
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். கொஞ்ச நேரம் இருக்கிற இடங்களை கண்களை மூடி அவரை ஏறு எடுத்து பார்த்து நன்றி செலுத்திக் கொண்டே குறைகளோடு இங்க வந்திருப்பீங்கன்னா, குறைகளோடு இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா, எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்ற என் தேவனாலே ஆகும். என் தேவன் ஒருவராலே ஆகும். அப்படியே கொஞ்ச நேரம் அவரையே அவரையே நோக்கி பார்த்து அவர் சன்னிதியில காத்திருக்கிற சின்ன கூட்டமா அவரை தரிசிக்கிற சின்ன கூட்டமா அவரை விசுவாசிக்கிற சின்ன கூட்டமா அவரோடு கூட அப்படியே சஞ்சரித்துக் கொண்டே அவர் நமக்காக வந்த நோக்கத்தையும் நமக்காக வருவதற்காக காத்திருக்கிற நோக்கத்தையும் உணர்ந்த ஒரு ஜனக்கூட்டமா அவரோட பிள்ளையா இந்த வேலையில கூட அவர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதை ஆவையில பார்க்கிறேன். தேவன் ஒவ்வொரு பேரிலும் அவர் ஒரு பற்றுதலாய் இருக்கிறார். அவர் சும்மா ஒன்றும் உங்களெல்லாம் முன்குறித்து இந்த இடத்துல கொண்டு வரல. ஒவ்வொரு பேரிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பேரிலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது ஒன்றிலும் குறைவுபடாமல் நிறைவு வரும் மட்டும் உங்க ஜீவனுக்கு ஒண்ணுமே ஆகும். எதுவுமே உங்களை எதுவும் செய்ய முடியாதுங்க. உங்களுக்கு எதிரே நிற்கிற ஜெரிகோவா இருந்தாலும் சரி, கோலியாத்தா இருந்தாலும் சரி, பார்வோன் சேனையா இருந்தாலும் சரி, எதுவுமே உங்களை தொட முடியாது. அந்த தேவனை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கொஞ்ச நேரம் நன்றி செலுத்த ஆரம்பிக்கலாம். அப்படியே நன்றி செலுத்திக் கொண்டிருங்க. நன்றி செலுத்தி நன்றி செலுத்துங்க. அப்படியே நன்றி செலுத்திக் கொண்டிருங்க. கொஞ்ச நேரம் நன்றி செலுத்திக் கொண்டிருங்க. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா, எங்களோடு நடப்பதற்காக நன்றி அப்பா. நீங்க குறைவுகள் எல்லாம் இந்த வேலையில நிறைவாய் மாறட்டும், குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும். ஜெபிக்கிறேன். வனாந்திரம் வயல் வெளியாகுமே, பாடானது பயிர் நீளமாகுமே. வனாந்திரம் வயல் வெளியாகுமே, பாடானது பயிர் நீளமாகுமே.
இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில தடையாய் நின்று கொண்டிருக்கிற ஒரு குறையாய் நின்று கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் என் நிறைவான ஆவியானவர் இப்பொழுதே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எதை குறித்தும் கலங்காத ஒரு சன்ன கூட்டமாய் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஜீவிக்க போறீங்க. அவரை நோக்கி பார்த்து நீரைவே ஒருபோதும் குறைவுகளை விடுகிற தேவன் அல்ல நீ. எங்களை நிறைவாய் நிறைத்து ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் உங்களை முடித்தூட்டுகிற தேவன். ஒருபோதும் உங்க பாதம் கல்லில் இடராம உங்களை தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவன். நீங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் எல்லா ஒரு காரியத்தை யோசிச்சுக்கோங்க. உங்களை எதுவுமே அணுக போறதில்லை, உங்களை எதுவுமே மேற்கொள்ள முடியாது. மேபி உங்களுக்குள்ள வியாதிகள் இருக்கலாம், டாக்டர்ஸ் 1000 ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு எதிராக கொடுத்துருக்கலாம். நீங்க அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். இந்த வேளையில தேவனுடைய ஆவியை கொண்டு சொல்லுகிறேன், எல்லாத்தையும் காற்றிலும் என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். எல்லாத்தையும் மாற்றி போட்டு உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்றி உங்களை சம்பூர்ணத்தின் ஆவினால இந்த வேளையில என் தேவன் நிறைப்பார். ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றிப்பா. ஒருவரோடும் கூட பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அவர் அப்படியே பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கு, நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. அவர் பிரசன்னத்துல தரித்து இன்று ஒரு வெளிப்பாடோடு கூட ஒரு மகிமையோடு கூட நீங்க இந்த இடத்தோடு கடந்து போக போறீங்க. சும்மாலாம் நீங்க இந்த இடத்துக்கு வர்றதில்லை, நான் உங்களை எழுதி தர நீங்க சும்மா இந்த இடத்துக்கு வர்றதில்லைங்க. அத்தர் உங்க பேர்ல ஒரு ஆவியை வைத்திருக்கிறார், அது கிரியை நடப்பிக்கும் மட்டும் உங்களோடே கூட அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு வெறுமையான பாத்திரம் இல்லை, பெருமையான பாத்திரம் இல்லைங்க, நீங்க ஒரு பரிபூர்ணமான பாத்திரம், நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரம், பிறருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாண்டமாய் உங்களை வணைந்து எடுக்கிற தேவன் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். வனாந்திரம் வயல் வெளியாகுமே, பயிர் நீளமாகுமே. உணர்ந்தவளாயினோடு கூட சேர்ந்து சொல்லாருமே, பயிர் வெளியாகுமே, பாழானது பயிர் நீளமாகுமே.
ஒவ்வொருவரையும் என் கரத்தில் ஒப்படைக்கிறேன். உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிற சனக்கூட்டமாக ஜீவிக்கட்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் உம்மை நோக்கி பார்க்காத சனக்கூட்டமாக என் ஜனம் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இரவும் உம்முடைய பிரசன்னத்தில் தரித்திருக்கிற சனக்கூட்டமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். பிரசனத்தை விசுவாசித்து ஜீவிக்கிற ஜனக்கூட்டமா என் ஜனக்கூட்டம் மாறட்டுமா அப்பா உடைய களத்தில் ஒப்படைக்கிறேன். மகிமை ஆட்கொள்ளட்டும். நீ பெருக நாங்கள் சிறுக உதவி செய்ய கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல இடத்துல அமர்ந்து கொள்வோம். சில அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் செய்து கூட கடந்து செல்வோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபையில் சண்டே சர்வீஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையானது காலை 8 மணிக்கு தமிழ் ஆராதனையாக நடத்தப்படுகிறது. 10 o'clock இங்கிலீஷ் சர்வீஸ் சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் மாலையில் ஈவினிங் சர்வீஸ் மாலை ஆராதனையும் சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு கூர்ந்து முடிந்தவர்கள் சபையில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் மேபி தூரத்தில் இருப்பீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம். இது லைவாக 3 வேளையும் டெலகாஸ்ட் ஆகிக்கொண்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் க்ளோரி கிட்ஸ் என்ற தலைப்பில் சிறுவர்களுக்கான ஊழியமானது சண்டே ஸ்கூல் ஒவ்வொரு வாரமும் 3 மணிக்கு தமிழ் பிள்ளைகளுக்கும் 4 மணிக்கு இங்கிலீஷ் பிள்ளைகளுக்கும் சபையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சர்ச்சில் இங்கே நடைபெறும். நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்கன்னா தயவு கூர்ந்த பிள்ளைகளை கர்த்தருடைய பிரசன்னத்தில் வளர்க்கும்படி உங்களை நாங்கள் அன்பாய் வரவேற்கிறோம். இங்கே அநேக டீச்சர்ஸ் பிரயாசப்பட்டு கர்த்தருடைய ஒரு விதையை பிள்ளைகளுக்குள்ளே விதைத்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் தயவு கூர்ந்து இதில் ரெண்டுத்தில் நீங்கள் எது கலந்துக்கலனாலும் பரவாயில்ல. உங்கள் பிள்ளைங்க தமிழாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுமே நம்மக்கிட்ட நடந்து கொண்டு இருக்கிறது. 3 மணிக்கு தமிழ் பிள்ளைகளுக்கும் 4 மணிக்கு இங்கிலீஷ் பிள்ளைகளுக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. தயவு கூர்ந்து உங்கள் பிள்ளைகளை சபையில் அனுப்பி கர்த்தருடைய பிரசன்னத்தில் வளர்க்கும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும் என்றால் அவங்க பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது இல்லை வேறு எதாவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போகும்போது என்னை தயவாய் நீங்கள் பார்த்து விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் உமன்ஸ் ஃபெலோஷிப் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தமிழ் உமன்ஸ் ஃபெலோஷிப் மாலை 6:30 6:30 ஈவினிங் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தமிழ் உமன்ஸ் ஃபெலோஷிப் இந்த இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் தேர்ஸ்டே மார்னிங் 11 o'clock இங்கிலீஷ் உமன்ஸ் ஃபெலோஷிப்பும் சபையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பெண்களாய் ஒன்று கூடி தேசங்களுக்காக ஜெபித்து கொண்டு மன்றாடி அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா எங்களோடு கூட வந்து கலந்து கொண்டு நீங்கள் தேசங்களுக்காகவும் பிறருக்காகவும் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் முதலாவது நாள் ப்ராமிஸ் சர்வீஸ் வாக்குத்தத்த ஆராதனை காலை 6 மணிக்கு சபையில் நடைபெறும். ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட், வருகிற சனிக்கிழமை பேப்டிசம் சர்வீஸ் இருக்கும். நீங்கள் யார் யாராவது நீங்கள் யாராவது ஞானஸ்தானம் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா போகிறப்ப என்னை பார்த்து உங்களுடைய பெயர்களை கொடுத்து விட்டு போகும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம செய்தி கூட கடந்து செல்வோம். இந்த வேலை கூட பாஸ்டரால் நம்ம மத்தியில் வர முடியல, அவங்க இன்னொரு இடத்துக்கு ப்ரீச் பண்ண போயிருக்கிறதுனால தயவு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நானே வந்திருக்கிறேன். என்னங்க சிரிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் பெரியவர். ஆமேன். அவருடைய வார்த்தை யாரை கொண்டு வேணா போஷிக்கும் இல்லையா? ஆமேன். ஆமேன். ஆமேன் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஃபோன் பண்ணி சொல்லணும் போல பாஸ்டர். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ரொம்ப பெருசாலாம் எடுக்க மாட்டேன், பயப்படாதீங்க. தூங்கலாம் வைக்க மாட்டேன், நிச்சயமாக நம்புகிறேன் தூங்க மாட்டீங்க. ஓகே. தேவனோடு கூட காத்திருக்கும் போது அவர் என்னோடு கூட சில வார்த்தைகளை பேசினார். இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் இந்த காரியத்தை சீக்கிரமாய் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது அவருடைய வார்த்தையை குறித்து என்னோடு கூட பேசினார்.
அந்த வார்த்தையில் ஒரு ஜெயம் இருக்கும். அதை தான் இந்த நாள் நான் தலைப்பாக எடுத்திருக்கிறேன், ஜெயம் கொடுக்கும் தேவ வார்த்தை. ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேங்க? தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா அது ஜெயம் கொடுக்கறதா இருக்கிறது. ஆமேன். என்ன கொடுக்கறதா இருக்கிறது? ஜெயம் கொடுக்கறதா இருக்கிறது. ஆமேன். ஜெயம் கொடுக்கறதா இருக்கிறது. அந்த வார்த்தை எபிரேயர் 11:3, எபிரேயரின் புஸ்தகம் 11:3 நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். எபிரேயர் 11:3 என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள், உலகம் இல்ல உலகங்கள், த கேலக்சி, த யூனிவர்ஸ், அடங்கி இருக்கிற மொத்தமும் எதனால உண்டாக்கப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும். தேவனுடைய வார்த்தைக்கு அப்போ எவ்வளோ ஒரு பவர் பார்த்தீங்களா? தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அதனால ஒரு கேலக்சியே கிரியேட் ஆகுமா? உலகம் மாத்திரம் இல்லை, இந்த பூமியை மாத்திரம் தான் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதோட நம்ம சாப்டர் ஓவர். ஒருவேளை பூமியை மட்டும்தான் ஆண்டவர் படித்தார் போல, மீதெல்லாம் வேற யாரோ படைச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். நிறையா கிறிஸ்தவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அதோடு முடிஞ்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தெளிவாக கொடுக்கறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோண்டப்படுகிறவர்கள் எல்லாம் தோண்டப்படுகிறனால் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். நாளை நிறைய பேர் இப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவா எப்படி நான் நம்மளாம் எப்படி குரங்குலேருந்து வந்தோம்? ஓ, குரங்குலேருந்து வந்தீங்களா? சரி. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, அப்படியா அப்படியே நம்மளாக உருவாயிட்டோம், நம் ஓ நீங்களாக உருவாயிட்டீங்களா? அதுதான் அந்த வசனம் சொல்கிறா, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. அதுவா உருவாகலைங்க, அதுவா தோன்றலைங்க, எதுமா அதுவா முளைச்சி அதுவா மரம் ஆகாதுங்க. அந்த இடத்துல யார் கிரியை செய்யணும்? தேவ வார்த்தை கிரியை செய்தால் மாத்திரம் என்ன நடக்குது? அங்கே ஒரு மாற்றம் நடக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு போகும்பொழுது அந்த மாற்றத்தோடு திரும்பி போக போகிறீங்க. ஆமேன். ஆமேன். என் தேவ வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு ரூபத்தை குறித்து, உங்களோட ஒரு ரூபத்தை கொடுத்து இந்த இடத்துலேருந்து அனுப்ப போகிறது. ஆமேன். ஆமேன். ஒரு அப்படியே ஒரு கன்ஃபியூஷனோடு நீங்கள் இங்கே வந்திருப்பீங்கன்னா போகும்போது ஒரு தெளிவு பிறக்க போகிறது. ஆமேன். ஆமேன் சொல்கிறவங்களுக்கு அப்படி ஆக கடவுள். ஆமேன். ஆமேன். ஓகே, நல்லா ஆமேன் சொல்கிறீங்க, தேங்க்யூ. அவருடைய வார்த்தையானது ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதிக கிரியைகளை செய்யக்கூடியது. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுச்சு, நான் வெறுமனே அவர் இடத்துல திரும்பி செல்லலாம். சே, எவ்வளோ பெரிய வேர்டில் நம்ம சில பேருக்கு நிறைய வாக்குறுதி கொடுப்போம். சத்தியமாக உனக்காக நான் இதெல்லாம் செஞ்சுருவேன், ஆனால் இதில் ஒன்றாவது செஞ்சு பார்த்தோம். யோசிச்சு பார்த்தா முக்கியமாக அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே, டே அங்கே தான்டா அங்கே வந் நம்ம போகிறோம் போகிறோம் அப்படின்னு வயசாகிற வரைக்கும் அவங்க போகிறதுன்னே பேசிகிட்டு இருப்போம். ஆனால் போக மாட்டோம், எங்கேயுமே போக மாட்டோம், ஆனால் பேசிகிட்டே இருப்போம். காலம் ஃபுல்லாக வார்த்தை கொடுத்துட்டே இருப்போம். வாக்கு தான், நம்ம போகிறோம், இது பண்ணுறோம், இங்கே போகிறோம், இப்படி இருக்கோம், அப்படி இருக்கோம், எங்கடா இருக்கன்னா வீட்டிலே தான் இருப்போம். கடைசி வரைக்கும் நகரவே மாட்டோம் வீட்டை விட்டு, வீடு ஃபோனு வீடு, இங்கேயே சுற்றிட்டு இருப்போம். எங்கடா இருக்கன்னா குளத்தூர்லேயே சுற்றிட்டு இருப்போம், குளத்தூர் விட்டு தாண்ட மாட்டோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லையா? இப்படி வாயிலிருந்து புடப்புகிற ஒரு வார்த்தை வெறுமனே ஒரு இடத்துல திரும்பி செல்லாதான், அது ஒரு ஜீவ வார்த்தையாக இருக்கிறது. அன்றும் அவர் படவுல ஏறி சீசர்களோடு கூட அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கிற மாத்திரத்தில் கடலில் புயல் உண்டாகுது. புயல்னால் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் காட்டுவாங்க, சைக்ளோன் ஃபார்ம் ஆயிடுச்சு, வங்கக்கடலை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது, இவ்வளோ மணி நேரத்தில் காற்று இவ்வளோ வேகத்தில் காற்றடிக்கும், அவ்வளோதான், யாரும் வீட்டு வெளியில் போக மாட்டோம், வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம் இல்லையா? ஐயோ புயல் வருதான், புயல் வருதான் அப்படின்ட்டு ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்க. எங்கேயோ வர கடலில் வர புயலுக்காக இங்கே லீவெல்லாம் விட்டுருவாங்க. மழை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி அப்படி பண்ணுவாங்க. அந்த புயல் நடுவில் அவங்க மாட்டியிருக்காங்க, கடலில் மாட்டியிருக்காங்க. அப்போது அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். நான் எப்பவுமே அப்படி தான் யோசிச்சு பார்ப்பேன். ஒரு வேதாகமத்தை படிக்கிறோன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா தான் நமக்கு அதோட அர்த்தம் புரியும் இல்லையா?
அதான் சில பேர் அந்த ஒரு பழமொழி சொல்லுவோம், வலியும் வேதனையும் வந்தால் தான் அவனுக்கு வந்தால் தான் தெரியும் இல்லையா, என்னடா சும்மா வயிறு வலிக்குது தலை வலிக்குதுன்னு இருக்கணும், அவனுக்கு தான் தெரியும் அவன் கஷ்டம் எப்படி வலிக்குதுன்னு இல்லையா. அது போல் இந்த கடலில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல என்ன ஒரு பயம் உண்டாயிருக்குன்னு. நம்ம என்ன தான் சொன்னாலும் இயேசு கூடவே இருக்கிறாங்க இவங்க இத்தனை பேர், இவங்களுக்கு ஏன் பயம் உண்டாயிடுச்சுன்னு நம்ம கேட்போம், நிறைய நேரத்தில் கேள்வி கேட்போம். ஆனால் அவனுக்கு தான் தெரியும் அங்கே இருந்து பார்த்தா என்ன ஒரு பயம் உண்டாயிருக்குன்னு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம வாசிப்போம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஆண்டவர் பண்ணுறாரு அந்த இடத்துல என்னென்னா, மார்க்கின் புத்தகம் 4:38 4:38 வாசிக்க கேட்போம். கப்பலின் பின்னணயத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார், அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். என்னவா இருக்கார் அவரு, கப்பலின் பின்னணியில போயிட்டு என்ன வச்சு தூங்குறாராம். அப்ப பாத்துக்கோங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாமே, சும்மா படுக்கல தலைகாணிலாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு, நான் நல்லா தூங்க போகிறேன் நீங்கள் பார்த்துக்கங்கடா அப்படின்ட்டு தலைகாணிலாம் எடுத்துகிட்டு போயிருக்கார். மேபி அவருக்குள்ளே கொஞ்சம் விசுவாசம் வந்திருக்கும், என் கூடவே இருக்கிறானுங்களே, என் வார்த்தையே கேட்டுட்டு இருக்கானுங்களே, என் கூடவே நடக்கிறானுங்களே, எல்லா வேலையிலும் என் கூட இருக்கான், நான் பண்ணுற சுகத்தெல்லாம் பார்க்குறானுங்களே, சரி இந்த ஒரு அது எதாவது வந்து அவனுக்கு பார்த்துப்பானுங்கன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. தலைகாணையெல்லாம் எடுத்துகிட்டு போய் படுத்துட்டார் மனுஷன், நிம்மதியாக தூங்குறார். அப்பா அக்கறைக்கு போகிற வரைக்கும் டைம் இருக்குது, நிம்மதியாக நம்ம தூங்கி எழும்பி போய் அந்த இடத்துல அடுத்த பிரசங்கத்தை ஆரம்பிப்போம், அது வரைக்கும் என்னோடய சிஷ்யர்கள் இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைகாணி எடுத்துகிட்டு போகிறார். நிம்மதியாக தூங்குறார், பக்கத்தில் பின்னணியில் படுத்துட்டு தூங்குறார். தூங்க விட்டாங்களா எங்கேயாவது? கிடையாது. போகிறாங்க, எழுப்புறாங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்பி கேட்குறாங்க. அப்போ அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், ஏண்டா 12 போகும்போதே கூட கூப்பிட்டு போகிறேன், 12 சோறு வாங்கி தரேன், 12 நான் பிரசங்கம் பண்ணும்போது கூடவே வச்சுருக்கேன், பேய் ஓட்டுறதை பார்க்குறீங்க, எல்லா அற்புதத்தை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பண்ணுறீங்க, என் கூடவே இருக்கிறீங்க, ஒரு புயலுக்கு போய் நான் மடிஞ்சு போயிடுவேன்றீங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கும். ஆனால் ஏன்ச்சோனே அவரை திட்டல யாரையும். அடுத்த வசனம் அப்படியே வாசிக்க கேட்போம்னா 39 அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். என்ன ஒரு பவர்ஃபுல் வார்த்தைல, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த, நீங்கள் எப்போ இருக்கீங்க பாருங்க, அமைதலா அந்த மாதிரி அமைதலாகி போயிடுச்சு. ஆமேன் ஆமேன். அமைதலாக இருந்து தூங்கிடாதீங்க, அப்பப்போ ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாகிரு என்றார். அப்பொழுது எப்பொழுது நம்ம சில பேருக்கு ஜெபிச்சுட்டு வருவோம், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், 4 ஃபீவர் அதிகமாகினே போகும், அவளுக்கு நமக்கே டவுட் வரும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, நம்ம ஜெபம் பண்ணால் என்ன அவனுக்கு சுகமே ஆக மாட்டேங்குது, 4 ஆகுது 5 ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே சில சந்தேகங்கள் குழப்பங்கள் எழும ஆரம்பிச்சிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் போது அங்கே என்ன காரியம் நடக்குது தெரியுமா, அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமீன். யோசிச்சு பார்த்தேன் முடியாது, அந்த 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 வார்த்தையை தேவன் மாத்திரம் சொல்லியிருந்த, ஏசப்பா மாத்திரம் அந்த இடத்துல சொல்லியிருந்தா நடந்திருக்குமா, இல்லை அவங்க சீஷர்களும் சொல்லியிருந்தா அது நடந்திருக்குமா? சீஷர்களும் சொல்லியிருந்தா அங்கே நடந்திருக்கும், ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, அவருடைய வார்த்தை இல்லை, அந்த விசுவாசம் இல்லை, அவங்க கூடவே தரித்து இருக்கிற ஜனக்கூட்டங்க அவங்க கூடவே போகிறாங்க, போகும்போது பின்னாடியே போகிறாங்க, அவர் பின்னாடியே போகிறாங்க, எல்லா காரியத்திலும் இயேசுவோடவே கூட இருக்கிறாங்க. யாராவது இப்போ அந்த இதில் உணவு யாராவது வச்சுருக்காங்களா பாருங்கப்பா, நம்ம போய் தேடுறாங்க அந்த கூட்டத்தில், 5 ஒரு பையன் வச்சுருக்காங்க வாங்கிட்டு வராங்க, எல்லாமே பண்ணுறாங்க, ஆண்டவரோடவே ஜீவிக்கிறாங்க, அவருடைய பிரசன்னத்திலே இருக்காங்க, அவருடைய மகிமையை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல, ஒரு காற்றையும் கடலையும் பார்த்து அவங்களால பேச முடியல.
என் தேவன் பேசுகிறார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வேர்டில். அவர் சும்மா நம்ம குழந்தைய மிரட்டுற மாதிரி சு அமைதலார், குழந்தையே நம்ம பேச்ச கேட்காரு, கத்தி அப்படின்னு இன்னும் அதிகமாக கத்தும் இல்லையா? எத்தனை பேர் இங்கே குழந்தை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அந்த பாரம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சே அமைதியார் சு, அப்போ தான் ஊருக்கே கேட்குற மாதிரி கத்தும். ஆமேன், வெளிப்பாடு வருது இப்போ தான் அதிகமாக. அவர் காற்றை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே அமைதலாயிரு. முற்றிலுமாய் ஒரு அமைதி அந்த இடத்துல நிலவுகிறது. ஆமேன். அந்த வார்த்தைக்கு உண்டான பவரை தான் நம்ம முதலாவது காரியமாய் பார்க்க போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவ வார்த்தை. அந்த வார்த்தையில் ஒரு ஜெயம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த வார்த்தையில் ஒரு ஜெயம் இருக்கிறது? ஆமேன், ஆமேன். காற்றை பார்த்து அவர் பேசும் பொழுது அவர் சிருஷ்டித்த, அவர் உருவாக்கின அந்த காற்றும் கடலும் அமைதலாய் அமர்ந்து போகிறது. தேவ வார்த்தையின் வல்லமை, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவ வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குங்க. அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வரும் பொழுதே ஒரு வல்லமை புறப்படுகிறது. ஆமேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை. சூப்பர், நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க, வெரி குட். ஆதியில வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்கு, அந்த வார்த்தை, அந்த வார்த்தை, வார்த்தை தேவனா இருக்கு. அப்போ வார்த்தையோட ஒரு வல்லம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையே தேவனா இருக்கிறார். அவர் வார்த்தையாவே இருக்கிறாருங்க. அந்த வார்த்தை தான் இன்று நம்மோடு கூட கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட எடுத்து தியானிக்கும் பொழுது நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. கண்ணீரோடு கூட நீங்கள் இந்த வார்த்தையை எடுக்கும் பொழுது அது உங்களோடு கூட அது ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையாய் மாறுகிறது. நீங்கள் ஒரு நொறுக்கப்பட்ட நிலையில் இந்த வார்த்தையை எடுத்து படிக்கும் பொழுது அது உங்களுக்கான ஒரு வார்த்தையாய் மாறுகிறது. ஆமேன், ஆமேன். மேபி நீங்கள் இது எடுக்காமல் ரொம்ப தூசி படிஞ்சு ஷெல்ஃபில் வச்சுருப்பீங்கன்னா கஷ்டத்தோடு இருப்பீங்க. ஆனால் அது தெரியும், இதை எடுத்து பாருங்கள், தயவு குறுந்து இதை எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தேவ வார்த்தையினாலே மாறும். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் பைபிள் எடுக்காமல் வச்சுருக்கீங்க பீரோவில்? பரவாயில்ல, இங்கே யாரும் இல்லைங்க அந்த மாதிரி. ஆமேன். அவருடைய வார்த்தையின் வல்லமை. ஆதியாகமம் 1 அதிகாரம், நம்ம முன்னாடி போயிடலாம், பைபிளோட ஃபஸ்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். ஆதியாகமம் 1:2-3 வாசிக்க கேட்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். எவ்வளோ பெரிய வேர்ட் இல்லைங்க. அவர் இன்னும் டியூப்லைட் ஆன் பண்ணலங்க. ஒரு டியூப்லைட் எரிஞ்சு கண்டு இருக்கிறது. சாம் லைட்டு போடுறா அப்படின்னா டக்குன்னு போடுறது, லைட்டு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு லைட்டை அவர் ஆன் பண்ணல. அது சாதாரண வேர்டு இல்லை. நல்லா படித்து பாருங்க, ஆழத்தில் என்ன இருக்கா? இருள் இருக்குங்க. பூமி உண்டாக்கப்படும் முன்னமே அந்த இடத்துல இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார் என் தேவனானவர். அந்த இடத்த பார்த்து பேசுகிறார். அவர் சொல்ல, அவர் பேசுகிறார். அந்த இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுது. என்ன ஆகுதுங்க? அதுக்கு மேலே க்வெஸ்டின்ஸ் இல்லை, அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. வெளிச்சம் உண்டாயிற்று. ஒரு இருட்டில் லைட்டு போடுறவர் இல்லைங்க, சூரியனையே கொண்டு வந்து அந்த இடத்துக்கு வெளிச்சம் தருகிற தேவன். ஆமேன். உங்கள் வாழ்க்கை கூட இருளார்ந்து கொண்டிருக்கலாம், மூடி அப்படியே ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலையே, என் வாழ்க்கை நொறுக்கப்பட்டு விட்டதே,
என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, நான் போகிற இடம்லாம் என்னை புறக்கணிக்கிறாங்க, நான் ரொம்ப நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கேன் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. என் தேவன் இந்த வேலையில் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது. அது சும்மா எரிகிற வெளிச்சம் இல்லைங்க, 24 மணி நேரமோ உங்க வாழ்க்கையில் அது ஒளி தரக்கூடிய ஒரு ஒளியா இருக்க போகிறது. கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். 24 மணி நேரமும் ஒருபோதும் அணையாத அந்த தீபம் உங்க வாழ்க்கையில ஒளி தந்து கொண்டே இருக்க போகிறது. தேவ வார்த்தை அதோட வல்லமையே வேற. அதோட வல்லமை வந்து நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு அது மேன்மையானது, மகிமையானது. அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஜீவிப்போம். எலியா என்ன பண்றாரு? 1 ராஜாக்கள் 17:3 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எலியா என்ன பண்றாரு? ஆண்டவருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகிறது, பா இந்த ஊர்ல பஞ்சம் வரப்போகிறது, அதனால நான் உன்னை மாத்திரம் போஷிக்க போறேன், உன்னை மாத்திரம். எத்தனை பேர் இங்கே ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? ஐயோ நான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலுங்க கடவுளுக்கு. ஆமே, நான் நினைக்கிறேங்க. ஆமேன். ஆமேன். நான் எதுலேயும் குறை இல்லைங்க, எனக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில். அதனால நான் தைரியமாக சொல்லுவேன், நான் ஏன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஆண்டவருக்கு இல்லையா? எத்தனை பேர் இங்கே என்னோட கூட அதுமாரி சொல்கிறீங்க? நான் கொஞ்சம் ஆண்டவருக்கு விசேஷித்தமானவன் தான், நான் கொஞ்சம் விசேஷித்தமானவன் தான். ஏன்னா என்ன அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரிஞ்சிருக்காரு, ரேச்சலக்காவை தெரிஞ்சிருக்காரு, மோனிகாக்காவை தெரிஞ்சிருக்காரு, ரூத்தாண்டியை தெரிஞ்சிருக்காரு, கிப்சனை தெரிஞ்சிருக்காரு, நியூட்டனை தெரிஞ்சிருக்காரு, கோயலை தெரிஞ்சிருக்காரு, நவீனை தெரிஞ்சிருக்காரு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு அவர் என்ன பண்ணுறாருங்க? தெரிஞ்சிருக்கிறார். ஏன்னா அப்போ நம்மளாம் யார்? விசேஷித்தவர்கள். அதுமாரி எலியாவை மாத்திரம் போஷிக்கும்படியாக என்ன பண்ணுறாரு? பஞ்சத்தில் என் மகன் வாடிடக்கூடாதுன்றதுக்காக கேரி தாற்றண்டைக்கு அவரை கொண்டு செல்கிறார். கேரி தாற்றண்டையில் இப்போ உட்காந்துருக்காரு. ஆறுகிட்ட ஆற்றண்டையில் உட்காந்து என்னையா பண்ணுறது, எப்படியா போஷிப்பார் அப்படின்னு எலியா யோசிச்சிருக்க மாட்டார். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை அவர் என்ன பண்ணுறாரு? அப்படியே நம்புகிறாருங்க. அந்த வல்லமையை உணர்ந்திருக்கிறார். எலியா சும்மா ஆள் இல்லைங்க. அவர் பண்ண அற்புதங்கள்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே வியந்து போயிடும். அவர் இடத்துல தேவனுடைய வார்த்தை வருகிறது, அந்த வார்த்தையை அப்படியே பற்றி கொண்டு அந்த வல்லமையை உணர்ந்தவராய் கேரி தாற்றாண்டியில் போய் உட்கார்ந்துருக்கார். கேரி தாற்றாண்டியில் அப்படியே உட்கார்ந்துருக்கார். அவரை போஷிக்கும்படியாக காலையும் மாலையும் காகத்துக்கு ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் காகம் வந்து உங்களுக்கு போஷிச்சிருக்கு? எங்கே நாங்கள் வைக்கிறத தான் தூக்கின்னு ஓடிடுது. வத்தல் காய வச்சேன் பிரதர், வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளே காணும்மா, காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு இல்லையா? காகம் என்ன பண்ணுது? திருட்டு போனது, திருடிட்டு போகுது. காகத்தோட வேலையே திருடல் தான். அந்த காகத்தை வச்சு என்ன பண்ணுற? ஆண்டவர் திருட்டு வேலையா பண்ணுற? போ, உனக்கு வேலை தரேன், என் மகனை போய் போஷ். உங்களுக்கு எதிர்மாறா சில பேர் காரியங்களை பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இன்று என் ஆவியை கொண்டு சொல்லுகிறேன், என் தேவனுடைய மகிமையினால உங்களுக்கு எதிர்மாறா யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை கொண்டே உங்களை போஷிக்க வைப்பார். ஆமேன். ஆமேன். நீங்க நினைக்கலாம் இவனா நமக்கு உதவி செய்வான், அவன் தான் செய்வான், இவன் எனக்கு இவ்வளவு தீங்கு செய்யறானே, அவனே நாளைக்கு கொண்டாந்து உங்ககிட்ட உங்களுக்காக நன்மையானவனாய் மாற்றுவார். ஆமேன். ஆமேன். எலியாவுக்கு காலையும் மாலையும் காகத்தை கொண்டு போஷிக்கிறான். அது மாத்திரம் இல்லை, எலியாவினோட அப்படியே அவரோட இதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது அவர் எவ்வளவா அவர் வார்த்தையில தரித்திருந்திருப்பார்னு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18:45-46 நாம் படிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 18:45-46 இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டோரி வரும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக எலியா வந்து வானத்திலிருந்து அக்கினை இறக்கி ஆண்டவருடைய மகிமையை அவர்களுக்கு முன்பதாக அவர் காட்டுவார். அப்போ வந்து அந்த பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் அவர் வந்து கொன்று போட்டு விடுவார். அதுக்கப்புறமேட்டு இந்த காரியமானது நடைபெறுகிறது. ஆகாப்
ஆகாப்பினோடே கூட நாம் படிக்க கேட்போம். 1 Kings 18:45-46. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமாட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். ஆமென். ஒரு 4-5 வாட்டி படிச்சாதான் அந்த வசனம் உங்களுக்கு புரியும். ஆகாப் என்ன பண்றாராம், இந்த காரியத்தெல்லாம் இந்த மாதிரி எலியா அப்படி ஒரு காரியத்தை பண்ணி பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் கொன்று போட்டார்னு சொல்றதுக்காக என்ன பண்றது, இவர் ரதத்துல ஏறி இஸ்ரேலுக்கு போகிறார். ஜெஸ்ரேல், இங்கிலீஷ்ல தமிழ்ல இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு வந்து இவர் என்ன பண்றாரு, அவர் போகிறார், ரதத்துல ஏறி போறார். குதிரைலாம் இருக்கும், ரதம்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? என்னங்க பேச மாட்டீங்க, மௌனம் சம்மதம் எடுத்துக்கணுமா? பேசுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு, ரதத்துல ஏறி இஸ்ரேலுக்கு போகிறார். ரதம் நான் பொறுமையா எது பொறுமையா, நம்ம சைக்கிளில் பின்னாடி வண்டியில் போவோம், பின்னாடி சைக்கிள் வருவாங்க, அந்த மாதிரி வருமா? ரதம் எப்படி போவோம், குதிரை தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு இல்லையா? ரதம் அவங்க எத்தனை குதிரை கட்டியிருப்பாங்கன்னு தெரியல, மேபி 2-4 அவங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருப்பாங்க போல. குதிரை ரதத்தில் ஏறி போகிறாரு, இஸ்ரேலுக்கு போகிறார். நம்மால் என்ன பண்ணுறாரு, நம்மள்கிட்ட ரதம்லாம் இல்லை அங்கே. எலியா என்ன பண்ணுறாரா, அவர் அறிக்கையை கட்டி கொண்டு ஆகாப்புக்கு முன்பாக ஓடுறாராம். பெரிய அத்லட்டாக இருப்பார் போல. ஆண்டவருடைய ஆவி அவருக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவருடைய கை என்ன நினச்சான், அதில் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கான், ஆண்டவருடைய கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடியினால் இருந்ததினால் ஆண்டவருடைய கை எலியா மேல் இருந்ததினால் நான் என்ன பண்ணுறாரு, அறையை கட்டி கொண்டு ரதத்துக்கு முன்பாக எலியா ஓடுறாங்க. இப்போ என் தேவனுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமையானதில்ல உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவர் எங்கே முன்னாடி ஓடுறாரு தெரியுமா, ரதத்தை தாண்டி ஓடுறாரு. ஆமேன். ரதத்தை தாண்டி ஓடுறாருங்க, ரதத்தை தாண்டி ஓடுறாருங்க. ஆமேன். என் தேவ வார்த்தை, அந்த வல்லமையை உணர்ந்தவர்களாக நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது நீங்கள் எங்கே ஓடுவீங்க? உங்களுக்கு முன்பதாக 1000 பேர் நின்றுந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேலைக்காக நின்றுக்கிறேன், முன்னாடி 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருந்தேன்னா 1000 பேர் இருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஆமேன். 10,000 பேர் இருந்தாலும் அந்த வேலை கிடைக்கும். ஆமேன். அட்லீஸ்ட் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும் போது உங்களை வெயிட் லிஸ்டில் வச்சா கூட அந்த ட்ரெயின் டிக்கெட் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. ஆமேன். என்னங்க இப்படி இருந்தால் எப்படிங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? எலியா இருந்தாருன்னா அவங்களெல்லாம் அடிச்சிருப்பார். இல்லை, அதனால அவங்கள முட்டுறேன். சரி, அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான் எலியா. ஆமேன். ஆமேன். இந்த வேளையில் கூட ஒரு பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவர் செய்ய வைப்பார், அவர் நடத்துவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். அந்த வார்த்தையினாலே எல்லாம் ஆகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, லாசரு மரிச்சு போயிட்டார். தேவனுக்கு இயேசுவானவருக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தர் மரிச்சு போயிட்டார். சரி, 4 நாள் கழிச்சு ஆண்டவர் வர்றாரு. அங்க ஒரு சூழ்நிலை நடக்கிறது. யோவானின் புஸ்தகம் 11:37 வாசிக்க கேட்போம். யோவானின் புஸ்தகம் 11:37 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாசிப்போம். முதலாவது 37 மாத்திரம் நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 11:37. அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். ஆமா, வந்தவனே புலம்புறாங்க அவரை பார்த்து. ஓ, இவர் எவ்வளவு பெரிய மனுஷன், குருடன் கண்ணை திறந்தாரு, என்னமோ அற்புதங்கள்லாம் பறந்து பண்ணியிருக்காரு, இவனை சாகாமல் இருக்க பண்ணியிருக்கலாம்ல, இப்படி பண்ணிட்டாரு. முதலாவது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோகம் நடக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற காரியம் தான், கிறிஸ்தவனாக இருந்தியே, ஏசு ஏசுன்னு சொன்னியே, சர்ச்சு சர்ச்சுன்னு போனியே, ப்ரேயர் ப்ரேயர்னு சொன்னியே,
ஏன் உனக்கு இது நடந்துச்சு? முதலாவது என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஒரு கேள்வி கூட நடத்துகிறாங்க, நமக்கே டவுட் வந்துடும். ரொம்ப ஆமாம், ஏன் இருந்தோம் அப்படின்னு எத்தனை பேருக்கு டவுட் வந்திருக்கு? வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அமேன். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க, நகைக்க தான் பார்க்குறாங்க. இவர் வந்து குருடனெல்லாம் சுகமாக்கினாரு, கூட இருந்தவனே இப்படி சாக விட்டாரே அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு முன்பதாக வசனம் படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கண்ணீர் விட்டார். பைபிளில் சிறிய வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். அவரை பார்த்து அவர் யோசித்து என்ன பண்ணுறாரு, மன வேதனையை புற்று அவர் அந்த இடத்துல கண்ணீர் விடுகிறதை நாம் பார்க்குறோம். அவரை காயப்படுத்துகிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும் அவன் ஜீவனோட கூட வருவான். ஆனால் என்ன பண்ணுறாரு, இவங்க சொல்கிறத கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உடைக்கப்பட்டு இயேசு அந்த இடத்துல கண்ணீர் சிந்துகிறதை பார்க்குறோம். 39 வசனம் வாசிப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே, நாலு நாளாயிற்றே என்றால். ஆமென். சில பேர் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர்றதுக்கு கூட இருக்கிறவங்க தான் தடையா இருப்பாங்க. அங்க ஒருத்தனை எழுப்புறதுக்காக கதவை தர கல்லை தர போறாட்ட சொல்றாங்க. சொல்றாங்க, ஐயோ செத்து போய் 4 ஆயிடுச்சு ஆண்டவரே, தெரிந்தா முடியாது, நிற்க முடியாது, இப்போ போய் தரக்க சொல்கிறீங்களே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு சாபம் வெளியில் இல்லை, கூடவே இருக்கு. உங்களோட ஆசீர்வாதத்துக்கு தடை எங்கே இருக்கு? கூடவே வச்சுருப்போம் நம்ம. கூடவே ஏண்டா, கூடவே இருந்து எனக்கு இப்படி குழி பறிச்சிட்டியாடா, அது மாதிரி கூடவே இருப்போம், கூடவே வச்சுனே சுற்றுவோம். கடைசியில் அவங்க தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கல்லை பூட்டி வச்சு தரக்கவே மாட்டாங்க, உள்ளே கடை அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதுக்கு அவன் சகோதரி என்ன சொல்கிறாங்க, யோ கல்லை பெறட்டினா 4 ஆயிடுச்சு ஆண்டவரே, 4, ஒரு நாள் 2 இல்லை, 4 ஆயிடுச்சு. நாற்பத்தி 43-44 வாசிக்க கேட்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அவர் என்ன சொல்றார், முந்தின வசனம் போடுங்க, 43. அவர் இவைகளை சொன்ன பின்பு என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நேரம் அவருடைய தேவனிடத்துல அவர் மன்றாட்டின் ஜபத்தை ஏறெடுக்கிறார். அதுக்கு முன்பதாக நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, நேரம் இல்லை. மன்றாட்டின் ஜபத்தை ஏறெடுக்கிறார். மன்றாட்டின் ஜபத்தை ஏறெடுத்து முடித்து விட்டு அந்த கல்லர் திறக்கப்பட்டிருக்க அந்த கதவை பார்த்து சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அவர் என்ன பண்றாரு, அவருடைய வார்த்தையின் வல்லமை அந்த இடத்துல உபயோகிக்கிறார். வார்த்தையின் வல்லமை அந்த இடத்துல உபயோகிக்கிறார். என்ன சொல்றார், கல்லறை வெளியே நின்றுகிட்டு கல்லறைய பார்த்து, லாசருவே வெளியே வா, மரித்து போனவன் உயிரோடே கூட அந்த வார்த்தைக்கு கட்டளை கீழ்ப்படிந்து எழுந்து வெளியே வரான். உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மடிந்து கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். இன்று என் தேவ வார்த்தை அதை ஒவ்வொன்றையும் உயிர்ப்பிக்க போகிறது. அது ஒவ்வொன்றையும் அது செயலுக்குள்ளாக அது வல்லமை கூட நடத்த போகிறது. மரித்த காரியங்கள் எல்லாம் உயிர் பெறட்டும். தேவ வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது. வார்த்தையை கொடுத்து பார்த்து கொண்டு இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை கூட அங்கே கூட நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, எனக்கு வந்து பிறந்த நாள், ஒரு நாள் இன்னைக்கு இல்லை. அப்போ வந்து எப்பயும் போல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு நைட் எப்போவுமே நாங்கள் வெளியே போயிட்டு பர்த்டேனா
வெளியே போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு டீயாவது குடிச்சிட்டு ரூம் போனால் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டானுங்க, எங்கே இருக்கானுங்கனே தெரியாது. குடிக்க கிளம்பிட்டோம், டீ குடிக்க போகும்போது அண்ணா நகரில் போலீஸில் மாட்டிக்கிட்டோம். நைட்டு உங்களுக்கே தெரியும், நைட்டில் எல்லா இடத்துலையும் போலீஸ் பிடிப்பான். அப்போது என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், போலீஸ்கிட்டே இருந்தவே வண்டியை நேராக நிறுத்திட்டான். நான் நினச்சேன் சரி என்கிட்ட எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்கு போல், போலீஸ்கிட்ட காட்டிட்டு போயிடலாம், என்ன இப்போ சொல்ல போகிறாங்க. அப்போ தான் தெரியுது அவன் பேப்பரே அவங்ககிட்ட இல்லை அப்படி. அதுக்கு எதுக்குடா வண்டியை நிறுத்தினேன். அவர் ஒன்று ஒன்றா கேட்க, இவன் ஒன்று ஒன்றா இல்லைன்னு சொல்ல எங்களை குண்டு கட்டியாக ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டான். பிறந்தநாள் அதுவுமா வந்துச்சு பாருங்க சோதனை. ஒவ்வொரு பிறந்தநாள்லையும் இவங்க ஏன் தான் வரானுங்களோன்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிடுவானுங்க. ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, வண்டியை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க, வண்டியை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. பசங்களாம் உட்காந்துருக்கானுங்க ஸ்டேஷனில். அப்போது தெரிஞ்ச ஒருத்தவங்க போலீஸில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதும் அவங்க ஒரே கால் ஸ்டேஷனுக்கு பண்ணாங்க. உடனே அங்கே இருக்க எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஒரு ஃபோன் கால் பண்ணி ஒரு வார்த்தை மனுஷனுடைய ஒரு வார்த்தைக்கு அங்கே அவ்வளோ ஒரு வல்லமை, ஒரு பயம், ஒரு அத்தாரிட்டி இருக்குன்னா, என் தேவ வார்த்தை உங்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு அத்தாரிட்டி இருக்குங்க, அது எவ்வளோ ஒரு வல்லமை இருக்குங்க, அது எவ்வளோ ஒரு ஜெயம் கொடுக்கறதா இருக்குங்க. கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். தேவ வார்த்தை அது ஒரு வல்லமை இருக்கிறது. ரெண்டாவது காரியம், தேவ வார்த்தையானது அதாவது நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமேன், நமக்குள்ள அது இருக்க வேண்டும். தேவ வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா எப்படி இருப்போம்? எல்லாருக்கும் தெரிந்தமான ஒரு வசனம் சங்கீதம் 1:4 மனப்பாடமா சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லலை சங்கீதம் 1:4 சொல்லுங்கன்னு சொன்னேன். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள எப்படி இல்லைன்னா என்ன ஆகுமா? காற்று பறக்கடிக்கிற பதர். பதர்னா என்ன தெரியுமா? ஒரு நெல்லுல உள்ள அந்த நெல்லெல்லாம் எடுத்து அது அரிசி எடுத்துட்டோம்னா அந்த வெறும் பதர் மட்டும் இருக்கும், வெறும் தூசி மட்டும் இருக்கும். அது என்ன ஆகுமா? காற்று அடிக்கும் போது இப்போ வலதுபுறமாக காற்று அடிக்குதுன்னா அந்த பக்கமாக போகும், இடதுபுறம் அடிக்குதுன்னா இடதுபுறமாக போகும், எங்கே பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அது போல தான் அந்த சர்ச்சிலேருந்து இந்த சர்ச்சுக்கு போவோம், இந்த சர்ச்சிலேருந்து அந்த சர்ச்சுக்கு போவோம், அப்புறம் எந்த சர்ச்சுக்கு போக மாட்டோம், வீட்டிலே இருப்போம். ஆனால் போங்க, எல்லாம் வந்து எங்களை கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஏங்க நாங்கள் உங்களை கண்டுக்கணும்? ஆண்டவர் இருக்காருங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே செய்கிற எல்லா காரியத்திலும் அவருடைய கிரியை நடந்துடும். சங்கீதத்தில் தாவீது எழுதுகிறாரு, பாதாளத்தில் படுக்க போட்டாலும் எங்கே பண்ணுறாரா? அவர் என்னோடவே இருக்கிறீங்களே நீங்கள், பாதாளத்தில் போய் படுக்க போகிறேன் ஐயா, அங்கேயும் என் கூட இருக்கிறீங்களே நீங்கள். துன்மார்க்கர் என்ன பண்ணுறாரு? காற்று பறக்கடிக்கிற பதற போல இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள அந்த விதையானது இருக்கும் போது நீங்கள் பறக்க மாட்டீங்க. வலதுபுறம் காற்று அடித்தாலும் சரி, இடதுபுறம் காற்று அடித்தாலும் சரி, நீங்கள் தேவனுக்காக கடைசி மட்டும் நிற்பீர்கள். ஆமென், ஆமென். உங்களை யார் வந்து குழப்பினாலும் சரிங்க, உங்களை யார் வந்து என்ன தீங்கு கூடாய் நடத்தினாலும் சரிங்க, உங்களை வந்து தவறான நம்ம நீ இப்படி அப்படி நீங்கள் எது சொன்னாலும் சரி, உங்களால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. ஆமென், சத்தமாக சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. அதுக்காக அசையாமல் வீட்டில் இருந்துடாதீங்க, சர்ச்சுக்கு வாங்க. லைவில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு சர்ச்சுக்கு வாங்க. தேவ வார்த்தை என்ன பண்ணணுமா? எங்க இருக்கணும்? நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவ வார்த்தை சில பேர் அவங்க தலைக்காணி கடையில்
தலையில் தலையில் வச்சுருந்தா பிரதர் நைட்லாம் தூங்குவேன், பிசாசு அப்போ தான் என்கிட்ட வராங்க, அப்போ தான் உங்ககிட்ட வரும். இந்த நாளில் சொல்கிறேன், நாளைக்கு தலைகாணியில் கீழே பைபிள் வச்சுன்னு தூங்குனீங்கன்னா நைட்டு பிசாசு வரும். வார்த்தையை நமக்குள்ளே வைக்க பழகுங்க, வார்த்தையை நமக்குள்ளே வைக்க பாருங்கள். தலைகாணி கடியில் வைத்தா தேவ வார்த்தை உங்களை அப்படியே முன்னாடி வந்து ஹீமேன் மாதிரியும் ஹல்க் மாதிரியும் உங்களை காப்பாற்றாது. தேவ வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் தான் உங்களை காப்பாற்றும். ஒரு ஒரு வாட்டியும் யாராவது உங்களுக்கு கேட்கும்போது பைபிள் எடுத்து திறந்து பார்த்து ஒரு ஒரு வசனமாக படித்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவன் வீட்டுக்கே போயிடுவான். தேவ வார்த்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆமென். பிசாசு ரொம்ப தந்திரமானவங்க, ரொம்ப நேக்கு தெரிஞ்சவன். அதனால் தேவ வார்த்தையை வச்சு தான் விளையாடுவோம் அவங்க கூட. தேவ வார்த்தையினால தான் பேசுவோம். இங்கே எப்படி கொடுத்துருக்கு, இங்கே எப்படி கொடுத்துருக்கு, நீ என்ன எப்படி பண்ணுற, நீ பாவியாச்சே, பாவம் செய்கிற ஆத்மா சாவவே சாகுன்னு சொல்லியிருக்க, நீ செத்துருவியாப்போ. இதை குறித்து இப்போ நம்மளை சுற்றிலும் பிசாசு என்ன பண்ணுவான், வசனத்தை வச்சு தான் பேசுவான். பிசாசுனா நீங்கள் அப்படியே இப்படியே வந்து சினிமா பாட்டு போட்டு டான்ஸ்லாம் ஆடுவான்லாம் நினச்சிடாதீங்க. வசனத்தினாலே உங்க கூட பேசுவான், வசனத்தினாலே உங்க கூட இடைப்படுவான், வசனத்தை வச்சே உங்களை மடக்குவான். ஆதாமும் ஏவாளையும் அதனாலே அவன் சிச்சிக்கிறான். இந்த கனியை புசிச்சிங்கன்னா தேவர்களை போல ஆயிடுவீங்க. எப்படி ஆயிடுவீங்க, தேவர்களை போல ஆயிடுவான். ஆண்டவர் படைக்கிறாரு, தேவர் மல்லன் இருக்கவானா மனுஷனா இருன்னு படைக்கிறாரு. அவனை போய் நான் சொல்றேன், ஆசை காட்டுறான், தேவர்களை போய் ஆயிடுவீங்க. மனுஷனா இருக்கிறவன தேவனா ஆக்குறான்னு சொல்லி ஆசை காட்டி கனிய புசிக்க வைத்து பாவத்திற்கு உட்பட வைக்கிறான். அதே நேக்க இயேசுவானர்கிட்டையும் பயன்படுத்த பாக்குறான். 40 நாள் உபவாசத்தை முடித்துட்டு ஆண்டவர் வருகிறார், பசியோட கூட வரான். கல் அப்பமாக்கி சாப்பிடலாமே, தேவனுடைய குமாரன் தானே நீங்க. மனுஷன் 54 மாத்திரம் இல்லைங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு ரிப்ளை பண்ணுறார். அப்போ தேவன் வந்து வசனத்தை தலைகாணியில் வச்சுருந்தார்னா ஒரு நிமிஷம் இரு பிசாசு பார்த்து சொல்கிறேன் அப்படி சொல்கிறதுக்குள்ளே பிசாசு அவனை ஏமாற்றியே ஏமாற்றிருப்பான். தேவ வார்த்தை அங்கே எங்கே இருந்துச்சு, வார்த்தையின் ரூபமாக நின்று கொண்டு இருக்கிறாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவன் வார்த்தையா நின்று கொண்டிருக்கிறார், அவரிடத்திலே போய் அவர் சீண்டி பார்க்கலாம். மேல இருந்து நீ தாழ குதியும் தூதர்களை கொண்டு உங்களை காப்பன் வசனம் சொல்லுதே, உன் தேவனாகிய கத்தரை பரிசுத்து பார்க்காத இருக்கன்னு கூட வசனம் சொல்லுதே. அதெல்லாம் பேசி முடித்தவொடனே கொஞ்சம் நாட்களுக்கு ஆண்டவர் விட்டு அவன் ஓடியே போயிட்டானான், அவன் வசனம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறான், அவன் போய் படிச்சுட்டு அவர் போயிருப்பான். அப்போது அவ்வளோ ஒரு வசனத்தை அவளுடைய வார்த்தையாய் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற என் தேவன் பிசாசை பார்த்து பதில் சொல்லுகிறார். இன்றி நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராய் பேசுகிற வார்த்தையை கேட்டு நீங்கள் அமைதலாக முடங்கி போய் ஓரத்தில் உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறீங்களா, எதிர்த்து நின்று அந்த வார்த்தையை குறித்து பேசுகிறீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை ஒரு காரியம் சொல்லிட்டான், என்ன இப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்களா, இல்லை எழுந்து நின்று அவனுக்கு முன்பதாக என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபிக்க விரும்புகிறீங்களா? இன்று உங்களுக்காக என் தேவன் வழக்காடுவார். ஆமென். உங்களுக்காக என் தேவன் வழக்காடுவார். ஒரே காரியத்தை சொல்லி நான் சீக்கிரமா கடந்து போக ஆசைப்படுகிறேன். தெய்வ வார்த்தை அது ஜெயம் கொடுக்கிறதா இருக்கிறது. முதலாவது தெய்வ வார்த்தை அதனுடைய வல்லமையை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையானது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை கடைசி பரியந்தம் தரித்திருக்க வேண்டும், அது நிலைத்திருக்க வேண்டும். சங்கீதத்தின் புத்தகம் 1:2, எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து
இரவும் பகலும் தியானித்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி வேதத்துல தரித்திருங்க, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் பைபிள் எடுக்கணும்னு உங்களுக்குள்ள தோணுதா? நீங்க பாக்கியவான். ஐயோ பிரதர் நான் ஒரு பாடுக்குள்ள இருக்கேன், பைபிள் எடுக்க உங்களுக்கு தோணுதா? நீங்க பாக்கியவான். இன்று அந்த காரியத்தை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில செயல்படுங்க. நீங்க உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, நீங்க மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, உங்களை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? அவருடைய வார்த்தையை எடுக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் நீங்க பாக்கியவான்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவான்கள். தாவீது கர்த்தருடைய வார்த்தையில நினைத்திருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சாமுவேலை கொண்டு ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் செய்து கொண்ட பிறகு அவன் தகப்பனுடைய ஆடுகளை பார்க்கும்படியாக மீண்டுமா அந்த மந்தையை நோக்கி செல்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை தரித்திருக்கிறான், அவன் காத்திருக்கிறான். அதை தரித்திருக்கும் பொழுது அவனுக்கு தெரியும், இது என் வாழ்க்கையில் நடக்கும், நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்ன சிங்காசனத்தில் ஏற்றுவார். குழியில போடுறாங்க யோசேப்ப தூக்கி, வெளியில இருந்தெல்லாம் ஆள் இல்லை, சொன்ன மாதிரி கூடவே இருந்து குழி படிக்கிறாங்க. இதுதான் அது, கூடவே இருக்க சகோதரங்க குழியில தூக்கி போடுறாங்க. குழியில உள்ள யோசேப்புக்கு தெரியும், நான் இப்ப குழியில கடக்குறேன், என்னோட அரிக்கட்டு நிற்கும் நேரம் வரும், அப்போ என்னை சுற்றி இருக்கிற நீங்கெல்லாம் என்னை தாழ பணிந்து கொண்டிருப்பீங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்னி ஜுவாலையில அவளை வீசுகிறார்கள். போட போனவங்க எல்லாம் பொசுங்கிட்டாங்க, உள்ள போனவங்களோட அவ ட்ரெஸ்ல கூட அந்த புகை வாட இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமேன், ஆமேன். எரிகிற அக்னி ஜுவாலையிலே உங்களை தூக்கி போட்டாலும் உங்க மேல அந்த வாசனை கூட அடிக்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:31 வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், இந்த ஜெயம் கொடுக்கும் தேவன் உங்க வாழ்க்கையில இந்த வசனத்தை அவர் அப்படியே நிறைவேற்ற கடவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என்னோடு கூட சேர்ந்து இன்னும் ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ, ஜெயமோ. அப்படி இருக்கிற இடங்களில் எழும்பிச்சு நின்று கண்களை மூடி ஜெயம் கொடுக்கும் அவருடைய வார்த்தையை நாம் இந்த வேலையில் பெற்று கொண்டவர்களாய், அவருடைய மகிமையை தரித்து கொண்டவர்களாய் இந்த ஜெயத்தை நாம் இப்போ பெற்றுக்கொள்ள போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் தோல்வியாக இருக்க மாதிரியே இருக்க காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது. ஒருவேளை நான் தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டனோ அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டிருப்பீங்க, அதை ரைட் டிசிஷனாக என் தேவன் இந்த வேலையில் மாற்றுவார். ஒரு கரெக்டான ஒரு திட்டமாய் அதை அவர் மாற்றுவார், மாற்றுவார். அவரை நோக்கி பார்த்து அப்படியே நன்றி செலுத்த ஆரம்பிங்க, நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. அப்பா நன்றி, நன்றிப்பா. அப்படியே அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஜனக்கூட்டமாய், யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுகிற ஒரு சேனையாய் அவரை பார்த்து ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோம், ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோம்.
மணி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினால் உரைகின்ற பணி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினால் ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறாயே சரு கரைபோக்கும் திருரத்தமே கல்வாரி திருவீடமே கரைபோக்கும் திருரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போமையா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக மகிமை ஓ ஒரு மகிமை இந்த வேளையில கூட என் ஜனத்தின் மேல எரியட்டும் பச்சி எரிகிற ஒரு அக்கி ஒவ்வொரு பேரும் அது தங்கட்டுமாய் ஜெபிக்கிறேன் வியாதி படுக்கைகள் மாறட்டும் மரண கண்ணிகள் மாறட்டும் தடையாய் நிற்கிற எல்லா காரியங்களும் இன்று மாறட்டுமாய் ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாத பெருமழை இன்று என் ஜனத்தின் மேல வர்ஷிக்கப்படட்டும் ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறாயே சருகே மகிமை மகிமை சுத்தமாவோபினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ உரைகின்ற பணி போல வெண்மையாவோ மையா திருவார்த்தையினால் அவருடைய வார்த்தை உரைகின்ற பணி போல வெண்மையாவோ மையா திருவார்த்தையினால் அப்பா ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறாயே சருகியாவே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயே சருகியாவே ஓ மகிமை மகிமை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள அது என்றென்றும் ததித்திருந்து அது ஜெயம் கொள்ளுகிற வார்த்தையாய் இருக்கட்டும் தோல்வியை பார்த்து கொண்டிருந்த தோல்வியையே யோசித்துக் கொண்டிருந்த என் சனம் இனி வெற்றியை காணட்டும் வெற்றியை பார்க்கட்டும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீர் மகிமைப்படுங்க வேலையில கரங்களில் காணிக்க எடுத்துக்கொள்ளலாம் கரங்களில் காணிக்க எடுத்துக்கொள்ளுங்க நம்ம காணிக்கைக்காக ஜெபித்து காணிக்கை கூட நம்ம கடந்து செல்ல போகிறோம் கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க முடிந்தவங்க கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல கர்த்தர் உங்க கரங்களை ஆசீர்வதிப்பார்
இதற்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். நீங்க ஆன்லைன்ல ஆஃபரிங் செலுத்தணும்னா, தசம பாகத்தை செலுத்தணும்னா, டிஸ்பிளேல வருகிற டீடைல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை எடுத்துக்கொள்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த காணிக்கையானது ஒரு விதையா உங்களுடைய சமூகத்துல மாறட்டும். இங்க விதைக்கிறவர்களாய் வந்திருக்கிற யாவரும் அப்பா உடைய சமூகத்துல விதைக்கிறாங்க. அது 60-100 பலன் தரத்தக்கதாய், உடைய சமூகத்துல அது மகிமையாய் இருக்கத்தக்கதாய் ஜெயம் எடுக்கட்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த காணிக்கை உடைய கரத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக உதவி செய்யுங்க. இப்படி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர் நம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தார், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட, அவர் ஜெயம் கொடுக்கிற வார்த்தையும் இந்த வேலையில் உங்களோடு கூட கடந்து செல்லும் என்பதை நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ.